ஹலோ பாய்ஸ், வெல்கம் பேக். நானும் அமலும் இப்போ தான் வந்து சாய்பாபா கோவில் வந்து போயிட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே. ப்ரோ, நீங்கள் கோவிலெலாம் போகிறீங்க, வ்ளாகில் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னீங்கன்னா, நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஆமாம், இவ்வளோ நாள் நான் போகல. சில டிஸ்டர்பன்ஸ்லாம் வருது இங்கே. இவன் தான் அவன் டிஸ்டர்பன்ஸ். அதான் இன்றைக்கி தான் வந்து கோவில்லாம் நான் போனேன். ஸோ இப்போ என்ன பிளான்னா, இன்றைக்கி ஒரு பிளான் இருக்குது. ஸோ ஜிம்முக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றது வந்து நான் நேற்று சொல்லியிருந்தேன். சாமா, இன்றைக்கி வெளியே போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வாங்க அன்றைக்கி போனோம், ஆனால் நம்ம ஃபோன் வாங்காமலே வந்துட்டோம். ஏன்னா வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போன டவுன் பேமெண்ட் வந்து அவங்க கேட்கறதை விட அதிகமாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் என்ன ஃபோன் வாங்கலான்னு போனோம்னா, நார்மலாக ஒரு ஃபோன் வாங்கலான்னு தான் போனேன். ஸோ நான் அங்கே போய் இந்த படம், ஜெயம் ரவி ஒரு படம் இருக்குமே, சந்தானத்தோட உள் மனசுக்குள்ளே பூந்து தன்னை டாக்டரை நம்ப வச்சுருக்காங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஐஸ்வர்யாவோட பார்ட்னரோட உள் மனசுக்குள்ளே பூந்து ஐஃபோன் ஐஃபோன்னு சொல்லி சொல்லி அவள் ஐஃபோன் தான் வாங்கணும்னு சொல்லி அவர் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா. ஸோ அதனால தான் வந்து அன்றைக்கி நாங்கள் வாங்காமல் வந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஓகே ஆகிடுச்சு. அன்றைக்கி ஓகே ஆகிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் அன்றைக்கி நான் எங்களால் டக்குன்னு அந்த ஒரு அமௌண்ட் ரெடி பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு ரெடி பண்ணதுனால தான் வந்து நாங்கள் கிளம்புறோம். ஸோ எஸ், நான் வந்து இப்போ இங்கேருந்து கிளம்பி கொட்டிவாக்கம் ரிலையன்ஸ் தான் போக போகிறேன். அண்டு அவள் வந்து அவளுக்கு அங்கேருந்து கிட்ட நினைக்கிறேன், அவள் வந்துடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு அண்ணா நகர் போயிட்டு தீபனை பிக்கப் பண்ணிட்டு நானும் தீபனாக வந்து போயிடுவோம். ஸோ ஓகே, நான் அப்படியே போக போக வந்து கண்டினியூ பண்ணுறேன். வாங்க, பார்த்தியா? ஹாய் சொல்லு. என்னோட ஃபேவரட் சாங் நல்லாயிருக்கும். நான் சொல்கிறத தீபன் நம்ப மாட்டான், நீங்களே பாருங்கள். இந்த டிவி இப்போ போர்ட்ரேட்டில் இருக்கா, இது கொஞ்சம் நேரத்தில் வந்து இப்படி திரும்பிடும். ஆனால் இவன் நம்ப மாட்டான். பார்த்தீங்களா, திரும்பிச்சான. இந்த மாதிரி ஒரு டிவி வீட்டில் வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறோம் எனக்கே தெரில. சொல்கிறேன், நான் தான் ஒன்று வாங்கி வைக்கிறேன், கூட நான் பார்க்கணும். எனக்கு ஏதோ அசிங்கமானு மட்டும் எனக்கு கேட்டுச்சு. அனல்ஸ்கைப் பாருங்களா, ஃபுல்லாக வல்கர் வல்கர் பேட் வேர்ட்ஸ் தான். ஓ, ஏஜ் லிமிட்டுக்கு சொல்கிறாங்களா அப்படி? சின்ன பையன் ஏஜ் லிமிட் இல்லையா? ஆனால் சத்தியமாக நீங்கள் யூஸ் பண்ணதை அப்படியே போடணும் வ்ளாகில். நீங்கள் சொன்னீங்கல்ல முன்னாடி ஒன்று, அதை அப்படியே வ்ளாகில் போடுறீங்க. அனல்ஸ்கைப் எப்படின்னு தெரியணும்ல எல்லாருக்கும். பாகுக்கு நான் தான் கடைசியாக வாங்கி கொடுக்க வேண்டியதாக. அவர் ராஜபரம், அவர் ஆனால் இஎம்ஐ மட்டும் நீ கட்டிக்கணும் சரியா? அதெல்லாம் என்ன கட்டித்தர சொல்ல முடியாது, கட்டித்தரலாம் சொல்ல மாட்டேன். ஃபோன்லாம் வந்து நீ தான் மாதம் மாதம் கரெக்டாக அக்கௌண்ட்டு காசு கொடுத்தாச்சு. கடங்காரனை விட கேவலமாக வந்து கேட்பாங்க இஎம்ஐ காசு எங்கன்னு. ஆமாம், கேட்பேன். அடுத்தடுத்து உனக்கு நீ இதில் யூஸ் பண்ணி வாங்கும்போது எனக்கு கரெக்டாக இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, என்கிட்ட பஜாஜ் இருக்கு, நானும் யூஸ் பண்ணுவேன். அப்போ லேப்டாப் வாங்க வேண்டியதானே, என் கூட்டத்தில் வாங்க. காசு எடுங்க, காசா அங்கே ஐஸ்வர்யாவுக்கு காட்டுங்க. நம்ம பர்ஸில் இருக்கிற காசு ஒன்லி புது கட்டு மட்டும்தான். மேடமுக்கு சொல்லுங்கள், நாங்கள் எவ்வளோ பே பண்ணுவேன். இல்லை, அப்படியே வேணா வந்து பாருங்க. ஏன்டா எண்ணிட்டே, ஒரே நோட்டு எண்ணிட்டே இருக்கு. ஒரு 6000 ரூபாய்க்கு இவ்வளோ சீன் ஆகாது.
பணத்தையும் நான் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ரூபாயா சேர்த்து வச்சு இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு பில்லு 6000 ரூபாய் கட்டேன். தயவு செஞ்சு இதெல்லாம் இக்னோர் பண்ணுறேங்க. பில்லே கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபோனை நான் ஓப்பன் பண்ணுவான்னு கேட்டால் வேணாம்னு சொல்லுவாங்க பாருங்களேன். இங்கே யார் நம்பர் வாங்கிக்கோங்க. சரி எதுக்கு இல்லை ஏதாவது டவுட்லாம் கேட்குது. என்ன டவுட்டு இஎம்ஐ எதாவது டவுட்டு வரலாம். எந்த டவுட்டும் இல்லை. ஆப்பில் வந்துடும். எனக்கு இருக்கு இந்த காசு என்னன்னு சொன்னால் யாரை நம்ப மாட்டாங்க. நீங்களாச்சும் நம்புறேன். எனக்கு அந்த டவுட் இருக்கு. என் பஸ்ல இருந்தா இருக்காங்க. இந்த தான் ஒரு பஸ்ல கேட்டேன். ஆனால் அந்த பஸ்ல காசு வச்சது யார் நான் முன்னாடி வச்சேன். சரி அந்த காசை உங்ககிட்ட கொடுத்தது கஷ்டப்பட்டு போன் வாங்கி கொடுத்தா நீங்க கொடுத்தது யாருன்னா கேப்பீங்களா? எங்களும் பார்த்து ரீல்ஸ் ஆயிடு. சிம்பிள் வரும். சிம்பிள் வந்துச்சு. ஓகேவா? உனக்கும் காட்டணுமா? என்னங்கப்பா இத்தனை பேர் போட்டா ஆப்லோட ஒரு இப்போ அடுத்து உனக்கா நம்ம ஸ்ட்ரைட்டாக 14 இறங்கணும்னு வாங்கிக்கலாம். செப்டம்பர் எல்லாம் ஒட்டியா எத்தனை இருக்கா? ஆமாம் யாரோ இவ மனசுக்குள்ளே பூந்து டாக்டர் டாக்டர்னு நம்ப வச்சிட்டாங்கண்ணா. அது மாதிரி இவ மனசுக்குள்ளே பூந்து ஐபோன் ஐபோன் சொல்ல வச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து ஐபோன் சுத்தமாக பிடிக்காது. யூஸ் பண்ணவும் இருங்க 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 பிடிக்கவும் பிடிக்காது யூஸ் பண்ணவும் தெரியாது. ஆனால் அனல்ஸ்கைப் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் ஐபோன் தான் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே அது என்னோட உள் மனசில் போய் பதிஞ்சிருச்சு. உள் மனசில் போய் புதைச்சிட்டாங்க. அதை வெளியெடுக்க முடியல. கலர் இதான் ரோஸ் கையில் எடுக்கும் போதே பயமா இருக்கு. எனக்கு எந்த மாதிரி தெரியுமா வேணும்? இந்த மாதிரி இருந்தால் ஓகே. அப்புறம் இந்த மாதிரி புசு புசுன்னு இருந்தால் ஓகே. அப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அது கவர் அது நீ வாங்கினதான் எடுப்பாங்க. என்ன இது நல்லா தான் இருக்கும். ஆமாம் இல்லை இதுவும் இதுவும் இது வந்து 250 வரும். இது வந்து 700. இது 700 இது வாங்கிக்கிறேன். கேமரா டஸ்டா இருக்கு. ஐபோன் வாங்கினதுக்கு மேடமோட ட்ரீட்டு இதான். உன் ட்ரீட்டா? பிலால் பிரியாணி சாப்பிட்றாரு. உங்களை சும்மா அனல்ஸ்கைப்னு கூப்பிட்டுருக்கேன். மேலே அப்படி கூப்பிட மாட்டேன். ஏதாவது இந்த நாட்டுக்கு சொல்ல வரியா? எப்படியோ வந்ததுக்கு ஒரு 73,000 ரூபாய் எனக்கு பச்சா வச்சிட்டீங்க. அக்காவுக்கு ஃபோன் வாங்கி கொடு ஃபோன் வாங்கி கொடுன்னு ஒரு வேலையாக வாங்கி கொடுத்துட்டேன். பத்தாவதுக்கு கூட ஒரு 2,000 ரூபாய் ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு வர வச்சிட்டீங்க. எப்படி தான்டா அது வீட்டில் சும்மா 7 பத்தில் இருந்த ப்ரூஃப் தந்து ஒரு 80,000 ரூபாய் செலவு பண்ண வச்சு. என்னன்னா வாய் இருக்குதுன்னு கண்டபடி பேசக்கூடாது. இல்லை நான் சொல்கிறேன் பாரு கம்பி கட்டுற கதையெல்லாம். என்ன கிளம்பியா? ஃபோன் வாங்கிட்டேன் நைட்டு தூங்காமல் இருப்போம் போல.
கேம் விளையாடுவோம்ல. பை காய்ஸ், பை பை. நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம். பை காய்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஓ சேனலுக்கா? எங்க சேனலுக்கு? எங்க சேனல் இல்ல. இது மாதிரி கம்மிங் எல்லாம் அக்காக்கு போயிட்டு ஒரு லட்சம் கொடுத்து. சேனல் பேர் எங்க சேனல் கிடையாது, அனல்ஸ்கைப்ல. Bye bye, take care, see you all in another video soon.